கலைஞருடைய பெயரால் அவருடைய வாழ்க்கை வரலாறை அடிப்படையாக வச்சு ஒரு அருங்காட்சியகம் மியூசியம் அது அமைக்கப்படுவதற்காக காட்டூரில் ஒரு இடத்த நானும் என்னுடைய தங்கை செல்வியும் இணைந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறோம். விரைவில் அதனுடைய கட்டுமான பணி தொடங்கப்படும். அடுத்த தலைவர் கலைஞருடைய 2வது ஆண்டினுடைய நினைவு நாளில் அதனுடைய திறப்பு விழா நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம். அதற்காக அந்த இடத்தை வாங்குவதற்கான பதிவு பண்ணுவதற்கு பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு வந்து முறையாக கையெழுத்து போட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு போகிறோம். நீட் தேர்வு வாழ் மாறாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த வாழ் மாறாட்டத்தில் ஈடுபட்டுருக்கு. 50க்கு மேற்பட்டவர்கள்னு செய்தி வருது. ஆக நீட் தேர்வு வந்து அடியோட ஒழிக்கணும், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற கொள்கையில் இருக்கக்கூடியது திமுக என்பது எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு கட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நீட் தேர்வுனோட சான்றிதழ் பெறுறது, பரீட்சை எழுதுறது, தேர்வு எழுதுறது, இதில் பல முறைகேடுகள் தரகர்கள் மூலமாக, அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தரகர்கள் மட்டும் இல்லை பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தரகர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பணியை சில அதிகாரிகளோடு இந்த ஆட்சியினுடைய துணையோடு செஞ்சுருக்கிற மாதிரி செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா பத்திரிகையிலையும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு கூட ஜூனியர் பீடனில் சில செய்திகள் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏதோ கண்துடைப்புக்காக சிபிசிஐடி விசாரணை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. சிபிசிஐடிங்கிறது அது அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது துறை, அது அதனால் அதில் நியாயம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆக இது சிபிஐ விசாரணை நடத்தினாதான் இது நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தரகர்கள் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தரகர்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆக உள்ளபடியே இது நியாயம் கிடைக்கணும்னா சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் உண்மை வெளிவரும். திருவாரூர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை, அதே மாதிரி செவிலியர்கள் பற்றாக்குறை, அதே மாதிரி மருத்துவக் கல்லூரியிலையும் டாக்டர்கள் பற்றாக்குறை பல்வேறு புகார்கள் வந்து மாணவர்கள் தெரிவிக்கிறாங்க. இது திருவாரூரில் மட்டும் இல்லை, பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இந்த குறைபாடுகள் இருக்குது. அதனால தான் டெங்கு காய்ச்சல்லாம் டெங்கு ஜூரம் கூட அது வந்து தீவிரமாக இப்போ தமிழ்நாட்டில் பரவிட்டு இருக்கிற செய்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த திருவாரூர் அரசு மருத்துவமனை கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா மகப்பேறு மருத்துவமனை 19 காலியிடங்கள், மற்ற எல்லா துறைகளிலும் மொத்தம் 25% மட்டுமே மருத்துவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதோட கொடுமை என்னன்னு கேட்டால் இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் கருவிகளை புதுக்கோட்டைக்கு மாற்றுவதாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக அதை தடுத்து நிறுத்தணும். ஆக முறையாக வேக்கன்சி இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி மருத்துவர்களாக இருந்தாலும் சரி அதை உடனடியாக இந்த அரசு நிரப்பிட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர்கிற முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.